எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இரவு நேரத்தில் திருநெல்வேலி ஹல்வா சிட்டி. பாண்டிய மன்னர்களின் தலைநகரமாக சில காலம் விளங்கிய திருநெல்வேலி மாநகரம் இரவு நேரத்தில் எவ்வளவு இத்தனை அழகாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். இரட்டை நகரம் என அழைக்கப்படும் பாளையங்கோட்டையும் திருநெல்வேலியும் தாமிரபரணி ஆற்றின் இருபுறமும் அமைந்திருக்கின்றன. இந்த இரு நகரங்களையும் இணைக்கும் உறவு பாலமாக சுலோச்சனா முதலியார் பாலம், அதாவது தாமிரபரணி ஆற்றுப்பாலம் இருந்து வருகிறது. அந்த சுலோச்சனா முதலியார் பாலத்தை தான் நாம் இப்போது பார்க்கிறோம். நைட் நேரத்தில் அவ்வளோ அழகாக இருக்கு பாலம். போக்குவரத்து நெரிசலுக்காக அருகாமையில் ஒரு புதிய பாலத்தை கட்டியிருக்கிறார்கள். தற்போது நாம் இப்போ ஜங்ஷன் பக்கத்தில் வந்துகிட்டு இருக்கோம். இந்த இரவு நேரத்தில் எந்த ஒரு வாகன போக்குவரத்தும் இல்லாமல் திருநெல்வேலி மாநகரம் இருந்துகிட்டு இருக்கு. சரியாக 20 அக்டோபர் 1986 அன்று திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடியை தலைமையாக கொண்ட புதிய மாவட்டம் தூத்துக்குடி தொடங்கப்பட்டது. அதேபோல் 2019 திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தென்காசியை தலைமையிடமாக கொண்ட புதியதொரு தென்காசி மாவட்டம் பிரிக்கப்பட்டது. மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டதை தவிர மற்றபடி திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் தென்காசிக்கும் வணிக ரீதியான தொடர்புகள் தொடர்ந்து இருந்து கொண்டே வருகின்றன. அப்படி சத்த தூரம் பிறத்தால போனோம்னா 1800 இருக்கும். அந்த நேரத்தில் வந்து விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி மூணுமே திருநெல்வேலியை தலைமையிடமாக கொண்டுதான் செயல்பட்டு வந்துச்சு. மேலும் சிறப்புமிக்க திருநெல்வேலி வட்டார பேச்சை மையமாக கொண்டு பல திரைப்படங்கள் தமிழில் வந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கின்றன. நெல்லை மாநகரம் பற்றி மேலும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள தமிழ் நச்சர் 360 தொடர்ந்து காணலாம். அதுவரை மட்டுமல்லாமல் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் நச்சர் 360 உடன். என்றும் அன்புடன் தமிழ் நச்சர் 360.